அரசு பள்ளி மாணவர்களின் பசி ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்கவும் கல்வியை ஊக்குவிக்கவும் இடைநிற்றலை தவிர்க்கவும் 1 முதல் 5 வரை படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் தொடங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் அரசு பள்ளிகளில் 1 முதல் 5 வரை பயிலக்கூடிய 1.14 லட்சம் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை மதுரையில் கடந்த செப்டம்பர் மாதம் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மேலும் குழந்தைகளுடைய நலனுக்கு எந்தவித திட்டங்களையும் செயல்படுத்துவதற்கு தயார் என்ற ஒரு தகவலையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பகிர்ந்திருந்தார். இந்த சூழலில் செப்டம்பர் மாதம் இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நிலையில் தற்போது அதனுடைய நிலை என்னவாக இருக்கிறது, எத்தனை குழந்தைகள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுகிறார்கள், பயன்பெறக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் முழுமையான உணவு வழங்கப்படுகிறதா என்பது தொடர்பான பல்வேறு கட்ட ஆலோசனைகளை மேற்கொள்வதற்காக தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளர் இறையன்பு இன்று மாலை ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த கூட்டத்தில் அனைத்து துறை செயலாளர்கள் மற்றும் பள்ளிக்கல்வித்துறையினுடைய முதன்மை செயலாளர், பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உயர் அதிகாரிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளிகளில் காலை உணவு வழங்குவதால் அந்த நாட்டு மாணவர்களின் கற்றல் திறன் மேம்படுவதாகவும் மாணவர்கள் வருகை அதிகரிப்பதாகவும் பல ஆய்வு முடிவுகள் எடுத்து காட்டியிருப்பதாகவும் அதன் காரணமாகவே இந்த திட்டத்தை விரைந்து தொடங்கி வைத்ததாகவும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த திட்டம் தற்போது என்ன நிலையில் இருக்கிறது, அதனை மேம்படுத்துவதற்கு என்ன மாதிரியான திட்டங்களை செயல்படுத்தலாம் என்பது தொடர்பான ஆலோசனையும் இன்று மாலை நடைபெற இருக்கிறது.